வணக்கங்க, நல்லா சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கலுக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் வைப்போம். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் கிடைக்குதோ எல்லா காயும் போட்டுக்கோங்க. எனக்கு கிடைச்ச காய் இவ்வளோதாங்க. இப்போ சாம்பார் வைக்க குக்கரில் பருப்பு கழுவி போட்டாச்சுங்க. அரை கிலோ பருப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கால் ஸ்பூன் வெந்தயம், கால் ஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, ரெண்டு பல் அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ பக்கத்தில் இன்னொரு பெரிய குக்கரில் எல்லா காய்கறிகளையும் வெட்டி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், சாம்பார் தூள் 4 ஸ்பூனு, மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெயிட் போடாமல் 20 நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வடைசட்டியில் வெண்டைக்காயை எண்ணெய் விட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியே ஒரு வடைசட்டியில் சீக்கிரமாக வந்துடும் இல்லையா, கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், காலிஃப்ளவர், இதையெல்லாம், மாங்காய், இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான சாம்பார் பொடி, உப்பு, தண்ணி இதெல்லாம் ஊற்றி தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த காயில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வச்ச காய், வடைசட்டியில் வச்ச காய் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வச்சுருக்கிற பருப்பையும் அது கூட ஊற்றிக்கலாங்க. நான் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் தனியாக வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் சரியாக இருக்குது. அடுப்பில் வச்சு ஒரு கொதி வெட்டு தாளிச்சு ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க சாம்பார். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் அனுப்புங்க. மறுபடியும் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் ரிலேஷனுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அனுப்புங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை, பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.